பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சென்னையிலேருந்து கும்பகோணம் பைபாஸ் போகிற ரூட்டில் வந்து கங்கை கொண்ட சோழபுரம் இதுதான் வந்திருக்கோம். இது வந்து தஞ்சாவூர் மாதிரியே சேம் அதே கோயில் தான். இது வந்து அப்பா பையன் கட்டினது, ராஜேந்திர சோழன் கட்டினது. ஸோ தஞ்சாவூர் வந்து அப்பா ராஜராஜ சோழன் வந்து கட்டினது. இதோட இந்த மேல் சோழர் ஸ்ப்ரிண்ட் ஸ்டார்டிங்கில் இருக்க இந்த பில்டிங் வந்து இன்னும் ஹைட்டாக இருக்கும். தஞ்சாவூரில் பார்த்தீங்கன்னா தெரியும், அது ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் இது வந்து கம்ப்ளீட் பண்ணல. இது வந்து சென்னையிலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சென்னையிலேருந்து வந்து ஒரு 4-5 மணி நேரம் ஆகும். தஞ்சாவூர்லேருந்து பார்த்திங்கன்னா 2 மணி நேரம் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து இந்த பக்கம் இப்போது சென்னையிலேருந்து கும்பகோணம் ரூட் அப்படி போகிறீங்கன்னா, ஸோ இந்த ஏரியா வந்து பார்த்துட்டு போங்க, என்ன நல்லா கட்டியிருக்காங்க, அதெல்லாம் நம்ம உள்ளே போய்ட்டு பார்க்கலாம். சரி வாங்க உள்ளே போகலாம். ஓம் நமஃ சிவாய. வந்து கொஞ்சம் ஒரு 5:30-4:30 அந்த போல வந்தீங்கன்னா நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், ஜாலியாக இங்கே விளையாடலாம். பசங்களாக கூட்டு வந்தீங்கன்னா நல்லா ஒரு பார்க் மாதிரி கூட இருக்கும் இது. ஸோ இங்கே பாருங்கள் இந்த நந்தி, இந்த நந்தி வந்து இப்போ நம்ம தஞ்சாவூரில் வந்து நந்தி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஃபுல்லாக கவர் பண்ணி வச்சிருப்பான், ஆனால் இங்கே வந்து க்ளோஸ் பண்ணாமல். ஸோ நந்திக்கு வந்து அபிஷேகம் பண்ணுறாங்களா, இந்த நந்திக்கு எதனால் பண்ணுறாங்களா எதுவுமே தெரியல, அப்படியே வச்சுருக்காங்க. பாருங்க இதான் நந்தியோட மேலே வந்து டாப் வியூ. இப்போ நம்ம கோபுரத்துக்கு வெளியே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பயங்கர ஹீட்டு. நாங்கள் இப்போ வெயிலில் வந்திருக்கோம், செம்ம ஹீட்டாக இருக்குது. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஹீட்டே தெரியல, ஃபுல்லாகவே கூலிங்காக இருக்குது. ஏன்னா இது வந்து கிரேனைட் கல்லில் தான் ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க, அதனால் ஃபுல்லாக உள்ளே பார்த்தீங்கன்னா செம்ம கூலிங்காக இருக்குது, உள்ள செம்ம ஜில்லுன்னு தான் இருக்குது. ஸோ உள்ளே வந்துட்டு கூட டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணிடலாம். இந்த சல பாருங்கள் எவ்வளோ அழகாக செதுக்கியிருக்காங்கன்னு, சூப்பராக செதுக்கியிருக்காங்க கல்லுலே. இந்த சிலையை பாருங்கள், சூப்பராக ஒரே கல்லில் செம்மையாக செதுக்கியிருக்காங்க, அழகாக ஃபேஸ்லாம் சூப்பராக பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் சுரங்கப்பாதை, இங்கேருந்து தான் வந்து கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து தஞ்சாவூர் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ தஞ்சாவூர்லேருந்து இங்கே இப்போ வந்து க்ளோஸில் இருக்குது. ஸோ உள்ளே போய் எதுவும் பண்ண முடியாது, உள்ளெல்லாம் போக முடியாது, இப்போ ஃபுல் க்ளோஸ்டு. பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து உள்ளே போயிட்டு ஃபுல்லாக பார்த்துட்டோம், ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு வெளியே வந்திருக்கோம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியோடு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜாலியாக அங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஒரு 4 மணிக்கு வந்தோம். 4 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் டைம் போனதே தெரியல, 2 மணி நேரம் சூப்பராக போச்சு. அதேமாதிரி உள்ளே போனால் ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்குது. ஸோ ஜாலியாக இருக்குது. இப்போ நம்ம வந்து கொஞ்சம் நல்லா ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணோம் அந்த மாதிரி டைமில், ஈவினிங் டைமில் அந்த மாதிரி இருந்தால் இது சூப்பரான இடம், இந்த இடத்துக்கு வரலாம். உள்ளே இப்போ உள்ளே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மன்னர்கள் யூஸ் பண்ண சிலை, அப்புறம் வந்து பழங்காலத்து சிலைங்க, அப்புறம் கையிலேயே செஞ்சது இதெல்லாம் நிறைய வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் வந்து எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எதுவுமே தொடாதீங்க. அதிகமாக வந்து இப்போ இந்த பொருள்லாம் வந்து திருப்பி செய்யவே முடியாது. இப்போ நீங்கள் வந்து அதை தொடாமல் கொஞ்சம் நல்லா தூரத்துலேருந்தே பாருங்கள்.
அதிகமாக அது நிறைய உடஞ்சி போயெல்லாம் உள்ள நாங்கள் நிறைய செலவு பார்த்தோம் உடஞ்சி போயெல்லாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த கங்கை கொண்ட சோழபுரம் வந்திருக்கீங்க அப்படின்னா வந்து இங்கே வந்து இந்த சரௌண்டிங்லேருந்து பக்கத்தில் தான் வந்து கும்பகோணம் இருக்குது. ஸோ கும்பகோணத்தில் நிறைய கோயில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் பார்க்கலாம். இந்த கோயில் இந்த பக்கம் வந்திங்கன்னா இந்த கோயில் நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு போங்க. ஸோ நான் உங்களுக்கு வந்து எங்களை வந்து நான் எல்லாரையும் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ வந்து இதோட சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இது இப்போ புதுசாக இப்போ யாராவது சேனலுக்கு வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் வந்து வீடியோவை பார்த்துட்டு அப்படியே போயிடுறேன்.